ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நாம் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி மிச்சப்படுத்துவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வீட்டில் ஒரு சிறிய செயலை செய்தால் நாம் சம்பாதித்து வீட்டிற்கு கொண்டு வரும் பணத்தை மிச்சப்படுத்தலாம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவுக்கு மீறிய செலவு. குடும்ப பெண்களுக்கு இது மிகவும் ஒரு பெரிய ஒரு தலைவலியான ஒரு வேலையாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம அந்த 30 நாளை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க. அப்படி இருக்கிற பெண்கள் இந்த ஒரு சிறு செயலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பணமானது கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சமாவதை உங்களால் உணர முடியும். அப்படி மிச்சப்படுத்தலைனா கூட மாத மாதம் இருக்கக்கூடிய அனாவசிய செலவுகள், வரவுக்கு மீறிய செலவுகள் அனைத்துமே கம்மியாகும். ரொம்ப எளிமையான வழிதான். நீங்களோ இல்லை உங்கள் கணவரோ சம்பளம் வாங்கிட்டு வந்த பிறகு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம், முதல்ல என்ன பொருள் வாங்கிறது அப்படின்றது, முதல்ல உப்போ மஞ்சளோ அல்லது இனிப்பு வகைகளை வாங்கிறது ரொம்ப நல்லது. இதில் மிக முக்கியமானது கல்லுப்பை வாங்கிறது ரொம்ப சிறந்தது. அது வாங்கின பிறகு ஒரு 100 ரூபாயை எடுத்து உங்களால் எந்த அளவுக்கு அதை சில்லறைகளாக மாற்ற முடியுமோ, 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், இந்த மாதிரி நிறைய காயினாக வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு கிளாஸ்லேயோ, பீங்கான் கிளாஸ்லேயோ, இல்லை ஒரு பவுல்லையோ, இல்லை ஒரு மண் பாத்திரத்துலேயோ போட்டு, அந்த நீங்கள் வைக்கக்கூடிய அந்த மண் பாத்திரமோ இல்லை கிளாஸோ நிரம்புற மாதிரி அந்த சில்லறைகளை அதில் போட்டு வைங்க. போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை மற்றவர்கள் அதை பார்க்காத வண்ணம் இருக்கிற இடத்துல வச்சுருங்க. இந்த காயின் நிரம்பியே இருக்கட்டும், அந்த 100 ரூபாயை எடுத்து நம்ம எந்த செலவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் சில்லறை இல்லை அப்படின்னா அதில் போய் கை வைக்காமல் நீங்கள் அந்த 1 மாதம் ஃபுல்லாக அதை அப்படியே வச்சுருங்க. இல்லை வரக்கூடிய 1 ரூபாய் 2 ரூபாய் சில்லறைகளை அதுலேயே நீங்கள் போட்டுட்டே வாங்க. அது எவ்வளவு தூரம் நிரம்பி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம் வீட்டிலையும் பண பற்றாக்குறை மற்றும் வரவுக்கு மீறிய செலவு, அனாவசிய செலவுகள் இதெல்லாம் குறைந்து ஒரு சிறு தொகையினாலும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். ஒரு பீங்கான் கிளாஸ் எடுத்துக்கோங்க, பெரிய மக் எடுத்துக்கோங்க, அதுலேயே நீங்கள் நிரப்பி வைக்கலாம். ஆனால் அதிலிருந்து அந்த பணத்தை மட்டும், அந்த காயின்ஸை மட்டும் நீங்கள் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்த மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது இந்த காயினை எடுத்துட்டு அடுத்தது அந்த மாதத்துக்குரிய 100 ரூபாயை எடுத்து அதை சில்லறைகளாக மாற்றி அந்த இதில் போட்டு வைங்க. இது கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு செயலாகும். இது வந்து இந்த பாத்திரத்தில் தான் வைக்கணும் அந்த பாத்திரம் கிடையவே கிடையாது. உங்களால் எந்த பாத்திரத்தில் வைக்க முடியுதோ அந்த பாத்திரத்தில் வைங்க. நான் ஒரு பீங்கான் மகில் தான் நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் அது மண்ணால் செஞ்சதாக இருக்கட்டும், பீங்கானாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளாஸ் பவுலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளாஸ்டிக் பவுலாக இருக்கட்டும், எதுலையாச்சும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எது இருக்குதோ அதில் இந்த காயின்ஸை அதிகமான அளவில் போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வரவுக்கு மீறிய செலவுகள் கம்மியாகி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் மிச்சமாகும். முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.